எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்திய ஜனநாயகத்தில் மிக பெரிய தூண்களாக விளங்குகிறது பத்திரிகைகள், ஊடகங்கள். நாங்கள் நேர்மையானவர்கள், நேர்மை தவறாதவர்கள், உண்மையின் உரைகள், உள்ளதை உள்ள மாதிரியே கூறுவோம் அப்படின்னு சொல்கிறேன் எனது ஊடக நண்பர்களே. 130 கோடி மக்கள் வாழும் இந்திய நாட்டில் 60 கோடி மக்களுக்கு இரவு உணவு கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேளை உணவு மட்டுமே உண்டு வாழ்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குற மக்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஒரு முதல்வரோ பிரதமரோ இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டுவதை அவங்க கிளம்புறதுலேருந்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் லைவ் போடுற நீங்கள், ஒரு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இறந்ததையும் பிணவரையில் பிணங்களை எலி கடித்து கொதறியதையும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத இடத்துல ஒரு கணவர் தனது மனைவியின் உடலை அவரே சுமந்து சென்றதையும் ஏன் ஐயா நொடி பொழுதுல விரைவு செய்தியா முடிக்கிறீங்க? ஒரு நடிகை ஒரு கட்சியில இருந்து விலகிட்டாங்க, இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாங்க. இதை விவாதிக்கிற நீங்க 25 வருஷமா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா, இ பாஸ் வாங்கினாரா இல்லையா, ஃபைன் கட்டுவாரா மாட்டாரா, மாஸ்க் போட்டாரா இல்லையான்னு விவாதிக்கிற நீங்க, ஒரு அமைச்சர் விமான நிலையத்திலிருந்து கிளம்புற வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரியும் விவாதிக்கிற நீங்க, கர்ப்பிணி பெண் சாவு, பாலியல் கொடுமை, மதுக்கடை, சுற்றுச்சூழல், எண்ணெய் நிறுவனங்களின் அத்துமீறல், இதை பற்றினா ஏன் ஐயா விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? விவேக் போன்ற நடிகர்களின் செயல்பாடுகள் இந்த நாள் வரை எந்த ஊடகத்திலையும் விவாதிக்கல. ஒரு நடிகர் 10 பேரை ஒரு வீட்டில் அடைச்சு அவர்கள் அன்றாடம் செய்யும் செயல்களையும் போடுற சண்டைகளையும் மறக்காம ப்ரோமோ போடுற எனது ஊடக நண்பர்களே, ஒரு பெண்ணை நாக்க வெட்டி எலும்பு உடைச்சி எரிச்சு கொண்டதை 50 செய்திகளில் ஒரு செய்தியா மாத்திட்டீங்க. இது நியாயமா? இதுதான் உங்க ஊடக தர்மமா? ஒருத்தன் சொல்றான் ஒரு குடிமகன் விழுந்துட்டா அவனை யாரும் தூக்கி விட மாட்டான், ஆனா ஒரு நாட்டின் பொருளாதாரம் விழுந்துட்டா ஒரு குடிமகன் தூக்கி விடுறான். இது சிரிப்பதற்கல்ல, இது சிந்திப்பதற்கு. நம்ம நாட்டில் என்ன ஒரு அவலநிலை பார்த்தீங்களா? 5000 கோடி 10000 கோடி கடன் வாங்கினவன்லாம் நாட்டை விட்டு போயிடுவான், அவனுக்கு வெறும் ஒரு வக்கீல் நோட்டீஸ். ஆனால் விவசாயத்துக்கும் வண்டிக்கும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் வாங்கினவனை வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான், டிராக்டர் எடுத்துகிட்டு போயிடுவான். அதை விட அந்த கடனுக்காக அவன் பேசுகிற வார்த்தைகள் உடல் கூசும். ஒரு தொற்று நோய் வீடு உடைமை ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் விட்டுட்டு தன் ஊரை நோக்கி நடந்து போகிறான். அப்படி நடந்து போகிறப்போ ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். 1 மணி நேரத்தில் அந்த பெண் அந்த சிசுவை தூக்கிட்டு தன் வீடு தேடி நடக்கிறான். ஆனால் ஒரு நடிகை இறந்ததுக்கு இங்கேருந்து ஒரு ஏரோப்ளேன் போகுது. இதுதான் நம் வல்லரசு இந்தியா. சாகுறான் என் தம்பியும் தங்கச்சியும் நீட் தேர்வில் சாகுறான், அது ஒரு பத்திரிகையில் 8வது பக்கத்தில் ஒரு பெட்டி செய்தி. ஆனா ஒரு நடிகைக்கு கொரோனா, இது தலைப்பு செய்தி. ஊடக நண்பர்களே, ஏன் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் விசில் போடணுமா? கபடி, ஈட்டி எறிதல், துப்பாக்கி சுடுதலுக்கெல்லாம் விசில் போட்டா உங்க வாய் சுளுக்கிடுமா? இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி, எனக்கு தெரிஞ்சவரை நீங்க அதை ஒரு நாள் கூட லைவ் போட்டதில்லையே. நீங்களும் ஒரு பணம் முதலீடு செய்யும் ஒரு தொழில் நிறுவனம் மட்டுமே. உங்க லாபத்துக்காக எங்க மூளைய செலவு செய்யாதீங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் அருவெறுப்பான விளம்பரங்களையும் அருவெறுப்பான படங்களையும் போடாம போடுங்க. எங்க விவசாயிகளின் பிரச்சனையை போடுங்க, எங்க மீனவர்களின் பிரச்சனையை போடுங்க, காற்று மாசுனால ஏற்படும் விளைவுகளை போடுங்க, புதிய படிப்புகளை போடுங்க, வேலை வாய்ப்புகளை போடுங்க. இயற்கை வளம், மண் வளம், நீர் வளம், மொத்த இயற்கை வளத்தை பத்தி விவாதிங்க. ஏழை மக்களின் அடித்தட்டு மக்களின் சாட்சி பொருளே இந்த ஊடகம் தான். தயவு செய்து அவர்களை நடிகர்கள் பின்னாடியும் விளையாட்டு பின்னாடியும் ஓட விடாதீங்க. உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஊடகங்களை நடத்துங்கள். வாழ்க தமிழ்.